அந்த மூன்று பெரும் தலைவர்கள். அடுத்து நான் அந்த பதவிக்கு வந்திருக்கிறேன். இதில் ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், அறிஞர் அண்ணாவும் நாவலர் நெடுஞ்செழியனும் பேராசிரியரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர்கள். அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தார்கள். நான் அந்த இயக்கத்திலே தொண்டனாக சேர்ந்து அவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு அதிர்ச்சியும் இருக்கிறது. அந்த மாபெரும் தலைவர்கள் ஆற்றிய பணியில் நாம் ஈடுகொடுத்து பணியாற்ற முடியுமா என்ற பயமும் இருக்கிறது. ஆக பயங்கலந்த மகிழ்ச்சி எனக்கு. திமுக தலைவர் உங்களுக்கு இந்த உயர்ந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறாரு. இந்த பொறுப்பு இந்த கட்சியினரடி வழி நடத்தக்கூடியது, அனைவரையும் அரவணைத்து செல்வதில் உங்களுக்கு இருக்க ஏதாவது சவால் இருக்கா? எங்களுக்கு தளபதி அவர்களும் என்னை போலவே இந்த இயக்கத்தில் தொண்டாற்றி உழைத்து உழைத்து இன்றைக்கு தலைவராக வந்திருக்கிறவர். எனவே எங்களுக்கு எங்கள் இயக்கத்துக்கு ஏற்படுகிற எதுவும் எங்களுக்கு சவால்தான். அந்த சவாலை நானும் அவரும் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களும் கலந்து பேசி நிச்சயம் அந்த சவால்களை எதிர்கொள்வோம். பேராசிரியருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காலகட்டத்தில் பொதுச் செயலாளருக்கு இருந்த அதிகாரங்கள் தலைவருக்கு வந்து மாற்றப்பட்டது, அந்த அதிகாரங்கள் மீண்டும் பொதுச் செயலாளருக்கு வழங்கப்படுமா? பொதுச் செயலாளருக்குரிய அதிகாரங்கள் என்றைக்கும் இருக்கிறது, அதை மாற்றவில்லை. தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நிலையில் ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அதற்கு யார் ஒரு ஒரு முடிவை சொல்லுவது என்று ஏற்பட்டால் அப்பொழுது தலைவர் அவர்கள் தலையிட்டு அவர் சொல்லுகிற முடிவு தான் இறுதியானது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒரு பெரிய கருத்து, பொதுச் செயலாளராகிற எனக்கும் பொருளாளருக்கும் இடையே நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தில் இருவரும் மல்லு கட்டினால் இடையிலே அதற்கு தீர்ப்பு சொல்லுகிறவர் அவர் தான் தலைவர். அதுதான் உண்மை.